Hello friends, welcome to our channel. Link in our channel. Enna video paakaporom pathina maruti omni oda carpet pet adhaadu carpet nama keela midikkakoodiya andha midiyadi solranga idu company oy fitting la varakoodiyadhu idoda price pathina 950 idhila enna enna varudhu idha eppadi fit pandrathu appdi solli indha video la paakalam nama normally pathina andha noodles mat adipaanga adhe mari floor mat adipaanga adhu ella adikkradhoda idhu vandhu nammalku rate kammiyavum irukum originality avum irukum nallavum irukum நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் மோட் அடிக்கிறதுக்குன்னா அந்த ஓம்னிக்கு 2500 3000 வாங்குவாங்க. இது 950 சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோர் மேட்டே இல்லை. ஃப்ளோர் மேட் இல்லைன்னா நம்மளுக்கு பாடியோட கீழே உள்ள அந்த பார் எல்லாமே அரிச்சிரும். நம்மளுக்கு ஹீட்டும் வந்து ரொம்ப அதிகமாக வரும் ஓம்னியை பொறுத்தவரை. இதை நம்ம ஃபுல்லாக நம்ம ஃபிட்டிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஹீட்டு அதே மாதிரி உள்ளே உட்கார்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு மேலேயும் ஒன்றும் கிடையாது, கீழே உள்ள பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, மேட்டே கிடையாது. ஃப்ளோர் மேட் அடிக்கன்னு சொல்லி கேட்டோன்னா கடையில் அவன் 3000 கேட்காங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன மேட் வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதோட பிராண்டு நேம் பார்த்திங்கன்னா வி ட்ரீம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 950 தான். என்னென்ன மேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது ஒரு செட்டு பாருங்கள், என்ன நல்லா சூப்பராக இருக்கும். ஒரிஜினாலிட்டியில் வண்டியில் வரக்கூடிய ஃப்ளோர் மேட்டு அப்படியே நம்ம ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லென்த்தை பார்த்துக்கோங்க. இன்னொரு மேட்டு, மொத்தம் 3 மேட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு மேட்டு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மேட்டு எது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி, 4 மேட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். நாலு மேட்டு கொடுத்துருக்காங்க. இது வண்டி இன்ஜின் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், அதாவது ஹீட்டு பாடியில் வந்து ஹீட்டு இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ஹீட்டு தெரியாது, நல்லா ஒரு லக்ஸரியாக இருக்கும். ஃப்ளோர் மேட் அடிக்கிறதுக்கு இது பெட்டு, பெஸ்ட்டு. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கார்பெட் மேட் வேணும்னா எந்தெந்த வண்டி மாடலோ அதோட ஓயின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஃப்ளோர் மேட் அடிக்கிறதுக்கு அது பெஸ்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது நினைக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓம்னியில் அந்த 2 சீட்டையும் ஃபஸ்ட்டு கலத்திட்டு இதுக்கு கீழேயுமே அந்த மேட்டு வந்துடும். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஓம்னியில் ப்ராப்ளம்னாலே டிரைவர் சீட்டு பஸ் கோ பேசஞ்சர் சீட்டுக்கு ஹீட் அதிகமாக வரும் அப்படிம்பாங்க. இந்த மேட்டை விரிச்சிட்டோன்னா அந்த ஹீட் ப்ராப்ளம் தான் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு 4M மாதிரி இருக்கும். இந்த 4M இது பண்ணாலும் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஹீட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு தெரியாது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஹீட் இருந்த மாதிரியே இருக்காது. இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த மேட்லாம் மிதிக்கிறது இருந்தால் மிதிக்கணும். எதுவும் ஒயர் இருந்தாலும் உள்ளே சீல் பண்ணி கொண்டு போயிடணும். நம்ம வந்து பெருசாக ஒன்றும் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு எந்த எக்யூப்மெண்ட்டும் வாங்க போகிறது இல்லை. ப்ரெஷ்ஷு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறோம். ப்ரெஷ் இந்த மாதிரி ப்ரெஷ் நல்லா நம்ம யூஸ் பண்ணால் நல்லா பெருசாகிடும். டஸ்ட்டும் நல்லா வரும், ஈஸியாக ஒரே செகண்டில் நம்ம ஈஸியாக தொடச்சிடலாம். டெய்லி நம்ம நல்லா இந்த தண்ணியில் நினைக்காம இந்த ஃப்ளோர் மேட்டு இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி பாடியில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது பார்த்திங்கன்னா 97 உள்ள வண்டி. இன்னுமே அந்த வண்டியோட பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மேட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக அந்த கேப் எல்லாமே அந்த மேட்லேயே வந்துடும். ஆக்சிலரேட்டர் கிளச்சி இந்த மாதிரி ஹேண்ட் பிரேக்கு இதில் வரக்கூடிய 2 லாக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரிஜினாலிட்டியாக வந்துடும். அதே மாதிரி பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மேட்டு 2 மேட்டு வரும். ஒரு மேட்டு வந்து பாதி காடு வரும், இன்னொரு மேட்டு வந்து பேக் சைடில் டிக்கி வேற வந்துடும். இந்த மாதிரி ரீயூசபிள் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினாலிட்டியில் அந்த பட்டன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடும் பார்த்திங்கன்னா
நம்ம 4M யூஸ் பண்ணி சீட்டை லாக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டில் ஃப்ளோர் மேட் அடிக்கிறதுக்கு பதிலாக கார்பெட் மேட்டு கம்பெனி ஒரிஜினல் ஃபிட்டிங்கில் போடுறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.